தேவன் உங்களுக்கு சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் கடற்கரை மணலத்தினையான மனோவிருத்தியையும் கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு கேள்விக்குரிய பதிலை நாம் பார்க்க போகிறோம். மார்க் புஸ்தகம் 16 அதிகாரத்திலே 17-18 வசனத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு காரியத்தை குறித்து அங்கே வருது பாருங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி காலங்காலமாக கேட்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொருத்தர் கேட்பாரு, இவருக்கு பதில் சொல்லி முடிச்சோன்னு இன்னொருத்தர் கேட்பாரு. இது காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்க கேள்வி பாருங்க. இந்த கேள்விக்கு வந்து சண்டே ஸ்கூலில் படிக்கக்கூடிய சின்ன பிள்ளை கூட ரொம்ப லேசாக பதில் சொல்லிட்டு போயிடும்பார். இது ஒன்றும் பெரிய இந்த கேள்வியே கிடையாது. சண்டே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை லேசாக சொல்லிடும், தெரியாமல் குடித்தா இயேசுவை பாதுகாப்பார், தெரிஞ்சு குடித்தா இயேசுவை என்ன செய்ய மாட்டார், பாதுகாக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், விஷத்தை குடிச்சிட்டு எத்தனையோ பேர் எந்திரிச்சு சர்வசாதாரணமாக போன ஆட்களெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பார். டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு செய்தி அந்த மாதிரி வருது. கணவன் மனைவிக்கு விஷம் வச்சார், மனைவி கணவனுக்கு விஷம் வச்சாங்க, அவர் வாட்டு குடித்தார், எந்திரிச்சார், ஒரு பாதிப்பும் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார் அப்படின்ட்டு. அதுக்கு அவரே போய் விஷத்தை வாங்கி குடிக்கல, யாரோ வச்சாங்க, அது அவருக்கு வேலை செய்யலை. ஏன்னா உள்ளே அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி என்ன செய்தது, இருந்தது. அதனால் சின்ன பிள்ளைங்க சொல்லிடும், இது வந்து தெரியாமல் குடித்தா கடவுள் பாதுகாப்பார், தெரிஞ்சு குடித்தா பாதுகாக்க மாட்டார் அப்படின்னு. இருந்தாலும் என் பங்குக்கு நான் என்ன செஞ்சிடறேன், பதில் சொல்லிடுறேன். பாருங்க, வேதத்தில் இது போன்ற வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னை குணமாக்குவார், இப்படி பல வசனங்கள் இருக்குது பார். எல்லா வசனத்தையும் சோதித்து பார்க்க சொல்லி வேதம் சொல்லவே இல்லை, விசுவாசிக்க சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்போ நீங்கள் சிலர் கேட்குறது போலவே அன்றைக்கு பிசாசானவன் இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டான். அது வந்து மத்தேய புஸ்தகம் 4:6-7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுவான், பைபிளில் எழுதியிருக்குது, மேலேந்து கீழே குதியும், குதிச்சு என்றால் தேவதூதர்கள் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இல்லையா, அதனால் மேலேந்து குதிங்க அப்படின்னு பிசா சொல்லுவாம்பார். சொன்னவொடனே ஏன் சொல்லுவார், உன் தேவனாகி கர்த்தரை பரிச்சை வாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்ட்டு சொல்லுவார். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உபாகம புஸ்தகம் 6:16 வசனத்திலே சொல்லப்பட்டு விட்டது. ஏசு ரெண்டு பக்கம் வசனத்தையும் கரெக்டாக படித்து வச்சிருக்கிறார் பார். ஆகினால் கரெக்டாக சொல்கிறார், உன் தேவனாகி கர்த்தரை பரிச்சை பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலும் நீ சொன்னதை கேட்டுட்டு நான் தேவனை பரிச்சை பார்க்க போகிறது கிடையாது. வழியிலெல்லாம் தேவன் காப்பாரா, காப்பார். தூதர்களை கொண்டு காப்பாரா, கண்டிப்பாக காப்பார். பாதம் கல்லிலிடாதபடிக்கு காப்பாரா, நிச்சயமாக என்ன செய்வார், காப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக தேவனை பரிச்சை பார்க்க கூடாது என்று இயேசு உறுதியாக சொல்லிடுறார். அப்போ விஷத்தை குடித்தா ஒன்று சேதப்படுத்தாதான், சேதப்படுத்தாதான். அதுக்காக அதை குடித்து பார்க்கறது கிடையாது. இது மட்டும் வேதம் நிறைய வசனங்கள் இருக்கு. இன்னொரு வசனம் வருது பாருங்க, யோபு புஸ்தகம் 1:10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அப்போ வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கிறாரா, அவனுக்கு உண்டான எல்லா பொருளையும் சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாராம். அப்போ உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், கர்த்தர் தான் வேலி அடைச்சிருக்கிறார் இல்லையா, அப்போ நீ வீடை பூட்டாமல் போங்க பார்க்கலாம், திருடன் திருடாமல் இருக்கானா பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் பார். ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும், தேவநாய் கர்த்தரை பரிச்சை பாராது இருக்க வேண்டும். ஏதோ தெரியாமல் ஒரு நாளைக்கு பூட்டாமல் போயிட்டோம் அப்படின்னா நான் பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கர்த்தர் பாதுகாப்பார். வேணும்னே பூட்டாமல் போனோம்னா கண்டிப்பாக திருட்டு போக தான் செய்யும் பாருங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ வழியிலெல்லாம் தேவன் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறா, காப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்ட முடியாது, ஓட்டக்கூடாது. அதே ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. இப்போ சமீப காலமாக லைவ் செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே கார் ஓட்டுறாங்க பாரு, அதுவும் நல்லது கிடையாது. கடவுள் காப்பார், கடவுள் கர்த்தர் காத்துக்கொள்வார், கர்த்தரை பற்றி தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லி போனால் உன் தேவனாய் கர்த்தரை பரிச்சய பாராதிருப்பா என்ற வசனம் மாறவே மாறாது பாருங்க. ஏனென்றால் எல்லா விபத்துகளுக்கும் காரணம் என்ன என்று சொல்லப்படுகிறது, கவனக்குறைவு. கவனத்தை குறைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை வாகனம் ஓட்டும்போது செய்யக்கூடாது பாருங்க. கர்த்தர் பாதுகாத்துக்குவார் சொல்லியிருக்கார் இல்லையா அப்படின்னு செய்ய முடியாது பாருங்க. இதுக்கு புரிந்து கொள்வதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன், இதில் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக புரிந்தே தீரும் உங்களுக்கு. இந்த வாகன காப்பீடு எல்லாம் போடுறோம் பாருங்க, எல்லா காப்பீடும் இருக்குது, வாகன காப்பீடு மட்டும் உதாரணமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு காரோ டூ வீலரோ வச்சுருக்கிறீங்க, அதுக்கு என்ன ஒரு காப்பீடு கொடுக்குறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சேதம், தீப்பற்றி எரியிறதோ இல்லை எங்கேயாவது விபத்துகளோ ஏதோ ஒரு காரியங்கள் நடந்தால் நான் காப்பீட்டு தொகை கொடுக்குறோன்றான். நீங்கள் வந்து உங்கள் வாகனத்தை ஒரு திருடனை கூப்பிட்டு இந்த வாகனத்தை திருடிட்டு போயிடு, நான் வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி நான் பணத்தை வாங்கிக்கிறேன் இல்லாட்டி வேற ஒரு வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அந்த திருடனை திருடிட்டு போயிடுறேன். அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு காப்பீட்டு தொகை கொடுக்கப்படுமா?
காப்பீட்டுத் தொகை கண்டிப்பாக என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. அதே வந்து யதார்த்தமாக திருடன் கண்ணமிட்டு உங்களுக்கு தெரியாமல் திருடிட்டு போயிடுறான் அப்படின்னா நீ கிளைம் பண்ணால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் தீ வைக்கிறது வாகனத்துக்கு, யாரோ ஒருத்தவங்களுக்கு வாகனத்தை தீ வச்சிடறாங்க, யாரோ ஒருத்தவங்க அடித்து நொறுக்கிட்டாங்கன்னா இழப்பீடு தொகை கொடுக்கப்படும். ஆனால் நீங்களே தீயை வச்சுக்கிட்டு நீங்களே வந்து வாகனத்தை உடச்சிட்டு எனக்கு இன்சூரன்ஸில் போய் கிளைம் கேட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கப்படாது. தேவைப்பட்ட உங்களுக்கு தண்டனை கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம், இன்சூரன்ஸை நீங்கள் தவறாக உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு. அதே போல் தான் வாகனத்தை இடிக்கிறதும், தெரியாமல் இடிச்சிட்டா இழப்பீட்டு தொகை கொடுக்கப்படுகிறது. வேணுமே கொண்டு போய் இடித்தா கண்டிப்பாக இழப்பீட்டு தொகை என்ன செய்யாது, கொடுக்கப்பட மாட்டாது. பாருங்கள் கத்தரா தான் சொல்கிறார், நான் உங்களை பாதுகாப்பேன். இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலையும் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பாதுகாப்பார் என்பதற்காக தாறுமாறாய் ஒரு மனிதன் இருப்பானால் கர்த்தரை சோதித்து பார்க்கும்படியாய் வசனத்தை தவறாய் உபயோகப்படுத்துவானால் பாதிப்பு அவனுக்கு தான். பாருங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் தெளிவாக என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். ஆகினாலே தயவு செய்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு லாபம் உண்டாகத்தக்கதாக வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கே. பிலிப் சுகுமாரன், அப்போஸ்தல ஐக்கிய சபை கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 90 80 10 49 48. கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.